இவர் பேர் தான் மைலோ. நம்ம கிட்ட ட்ரைனிங்காக வந்திருக்காரு. 11 மந்த்ஸ் ஓல்ட் மால்டீஸ். இவர்கிட்ட என்ன ஒரு பிரச்சனைனா கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாராமா. மைலோ ஸ்டே, மைலோ ஷேக், குட் பாய் குட் பாய், பாட்டி போமா மைலோ, பாட்டி போ. மால்டீஸ்லாம் பயங்கர பிரெயினியான டாக். குட் பாய் பாட்டி, குட் பாய், குட் பாய், குட் பாய் பாட்டி, பாட்டி குட் பாய். என்கிட்ட ஸ்பெசிஃபிக்கா ஒருத்தர் கேட்டிருந்தாரு, எல்லா டாகும் ஒரே இடத்துல பாட்டி போறாங்களே, இடம் வந்து கொஞ்சம் பாலாகாதா அப்படின்னு. நாங்க இடத்த கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் ப்ரோ. குட் பாய் பாட்டி, பாட்டி குட் பாய். எல்லாருமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு டாக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கும். எல்லா டாக்ஸுமே நம்ம பிஸ்கெட்ஸ் வச்சு ட்ரெயின் பண்ண முடியாது. ஒவ்வொரு டாக்கும் ஒவ்வொரு விதத்துல அடிக்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி இவருக்குமே வந்து ஒரு வீக்னஸ் இருக்கு. ஜெர்ஹை பிராண்ட்ல இருந்து சிக்கன் ப்ளூபெரி, இந்த ட்ரீட்டை பார்த்தா போதும் சார் பயங்கர எக்ஸைட்டட் ஆயிருவாரு. சோ அந்த ட்ரீட்டுக்கு எல்லாரும் ஒரு ஸ்பெசிபிக்கான ட்ரீட்டுக்கு ஒரு பேர் வைங்க. நாங்க இதுக்கு என்ன வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, கேக்னு சொல்லி புரிய வச்சிருக்கோம். மைலோ கேக்னு சொன்னாலே சார் எங்க இருந்தாலும் வந்துருவாரு. உங்க டாக்ஸ் வந்து ஃபுட்டுக்கு வந்து எக்ஸைட் ஆக மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஒவ்வொரு டாக்கும் ஒரு வீக்னஸ் இருக்கு, அந்த வீக்னஸ் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். சிட், ஜம்ப், குட் பாய் குட் பாய். ஓகே ஓகே ஓகே, இந்த கேக் இது வீக்னஸ் சொல்ற விட எந்த ட்ரீட் அவங்களை எக்ஸைட் ஆகும் பாருங்க, அதுதான் கரெக்டான ஒரு டேர்ம்னே சொல்லலாம். இவா கம் 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 கம், குட் பாய், உள்ள போ உள்ள போ, கேஜுக்குள்ள போ உள்ள போ, குட் பாய் குட் பாய், இந்த கேக் குட்.